ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு ஆம்லேட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, முட்டை 3, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், துருவிய சீஸ் 4 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், வெங்காயத்தாள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. உருளைக்கிழங்கு ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோம். இந்த பேனில் இந்த மாதிரி மெல்லுசாக நறுக்கின கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேகும் இந்த ஆம்லேட்டுக்கு. நல்லா நம்ம வந்து சிப்ஸ் சீவர்களில் கூட இந்த மாதிரி சீவிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளால் தின்னாக வந்து இதை கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து அடுக்கி வச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக இது வேகிறதுக்கு நம்ம இதில் தண்ணி செய்யணும். ஏன்னா அது தின்னாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மூடி வச்சாலே வெந்துடும். இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உப்பு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஸ்லோவாக குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆம்லெட்டுக்கான மிக்சரை ரெடி பண்ணிடலாம். 3 முட்டை நம்ம வந்து உடச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்சிங் போல் ஆட். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ரெட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அதிலே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோட்டீனாக நம்ம வந்து 3 முட்டையை சேர்த்து பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபில்லிங் ஆகிடும். இப்போ நம்ம ஆம்லெட்டுக்கான மிக்சர் ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல உருளைக்கிழங்கு நமக்கு கலர் மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்மளுடைய இந்த ஆம்லெட் மிக்சரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க சீஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவி வச்சுருக்க சீஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இதில் கொஞ்சமாக மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் வெயிட். இப்போ ஆம்லெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், சீஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து மேலே இருக்குது. நம்மளுடைய ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே செட் ஆகி நல்லா உருளைக்கிழங்கும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து நீங்கள் அப்படின்னாலும் ஒரு ஆளுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி 3 நம்ம வந்து இந்த கேக்கு சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா 2 பேர் சாப்பிடலாங்கிறதுனால நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.
நம்ம பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு ஆம்லெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆம்லெட்டை எல்லாருமே வந்து மார்னிங்கில் வந்து உங்களுக்கு டைமே இருக்காது. பட் இது மாதிரி சிம்பிளாக பண்ணக்கூடிய சிம்பிள் டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு வந்து பசிக்கவும் செய்யாது. இதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஆம்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன்.